Hi friends, welcome back to my channel Premise Creation. In this video, we will see how to stitch perfect stitch. If you are watching this video for the first time, please subscribe and click the bell icon. If you are watching this video, notification will be sent to you. I will ஒரு a வந்து double fold பண்ணி நான் blouse on the wrong side. Stitch பண்ணிட்டு நான் அப்படியே cloth-அ வந்து front-ல திருப்பி அப்படியே மடிச்சு அடிக்கணும் மேலையும் கீழையும் எக்ஸ்ட்ரா இருக்க cloth-அ வந்து மடிச்சு அப்படியே ஒரு படிமணல் தையல் போட்டுக்கணும் நிறைய பேருக்கு வி பட்ல வந்து தையல் வந்து சீக்கிரமே பிரிஞ்சு வந்துரும் நீங்க இந்த மெத்தட்ல ஸ்டிட்ச் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போலாம் மேக்ஸिमम எல்லாரும் ஐ ஹூக்க விட நம்ம வி பட்டியே தான் பிரெஃபர் பண்றாங்க இந்த இடத்துல நம்ம படிமண தையல் போட்டு வந்த நம்ம சுத்தியும் தேச்சிர கூடாது ஒரு சைடு மட்டும் தான் படிமண தையல் போடணும் இப்போ வந்து வி பட்டி வைக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் வி பட்டி வைக்கிறதுக்கு வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் டேப் வச்சு தான் அளக்கணும் அவசியம் இல்லை மேலையும் கீழையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க அத ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட மார்க் பண்ணிக்கங்க மறுபடியும் மேல இருக்கத வந்து மேல இருக்க மார்க் பண்ணத வந்து சென்டர்ல மார்க் பண்ணதோட வச்சோம்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் அதே மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி கீழையும் மார்க் பண்ணிக்கங்க அவ்ளோதான் நமக்கு வி பட்டி வைக்கிறதுக்கு வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் இப்போ வந்து ஸ்டிட்ச் பண்ணிரலாம் பேக் ஸ்டிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க இதுல வந்து நம்ம வி பட்டி ஆரம்பிக்கும் போது அதுல முடிக்கும் போது நம்ம வி மாதிரி ஸ்டிட்ச் பண்ணுவோம்ல அத ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது வந்து நம்ம பேக் ஸ்டிட்ச் போடணும் ஒரு ரெண்டு தையலுக்கு வந்து நம்ம பேக் ஸ்டிட்ச் போடணும் நிறைய பேர் வந்து வி பட்டியவே ரெண்டு ரெண்டு தடவை உட்கார்ந்து ரெண்டு தையலா வர மாதிரி அடிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் தேவை இல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு தையல் வந்து பேக் ஸ்டிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணனும் அதே மாதிரி முடிக்கும் போது வந்து ரெண்டு ஸ்டிட்ச் வந்து பேக் ஸ்டிட்ச் போட்டு முடிக்கணும் இந்த மாதிரி தேக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் வி பட்டி வந்து நமக்கு பிரஷர் வந்து இந்த ஸ்டார்டிங்ல தான் இருக்கும் அதனால ஃபுல்லாவே நம்ம ரெண்டு தையல் போடணும்னு அவசியம் இல்ல இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது முடிக்கும்போது ரெண்டு தையல் வந்து பேக் ஸ்டிட்ச் போட்டு ஆரம்பிச்சு முடிச்சோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டோம்னா அந்த ப்лауஸ் இருக்க வரைக்குமே அந்த வி பட்டி வந்து கிழிஞ்சு போகாது அப்படியே இருக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்களும் இந்த மெத்தட்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஐ ஹூக் வைக்கிறத விட இந்த இது வந்து நமக்கு டைம் சேவ் ஆகும் வி பட்டி வைக்கிறது வந்து. ஆனா சீக்கிரமா கிழிஞ்சிரும் தையல் வந்து பிரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து வி பட்டி வைக்க மாட்டாங்க. நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க Thank you friends